வெல்கம் டு ஏட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலையில் உள்ள நாலு இடங்களை பற்றி தான். நாங்கள் தங்கியிருந்த வல்வில் ஹோமில் அருகிலேயே தான் எல்லா இடமும் இருக்குது. இங்கே மலை மேலே போனால் மாசி பெரியசாமி கோயில் இருக்குது, கீழே மாசிலா அருவி இருக்குது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசைல்னு மரம் செடி கொடி. ஒரு மூலிகை வனத்தில் நுழையிற மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. உள்ள நுழையிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. மாசிலா அருவி போர்டை தாண்டியும் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு தான் கார் பார்க்கிங் இருக்குது. கொஞ்ச தூரம் போன பிறகு தான் அந்த அருவியை பார்க்க முடியுது தூரத்தில். அருவி இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. இப்போ தான் தூரத்தில் அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடம் தெரியுது. காரை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேயும் அந்த ஹெர்பல் சூப் இருக்குது. கிராமத்து உணவை ரசிக்கிறவங்களுக்கு இங்கே நிறையா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போதான் அந்த அருவியினுடைய சத்தமே கேட்குது. இந்த பாதையில் தான் போய் ஃபால்ஸை சேர முடியும். அது போக மற்ற நீர்வீழ்ச்சியில் இருக்கிற மாதிரி இங்கேயும் மசாஜ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே மாசே இல்லாத நீராகத்தான் வருது. உடைமாத்துறதுக்கு தனியாக அறை இருக்குது. டென்ஷனில் இருந்து ரிலாக்ஸ் ஆகி புத்துணர்வு பெறணும்னா இது மாதிரி அருவிகளுக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். அடுத்து எட்டுக்கை அம்மன் கோயில் பார்க்கலாம். இது கொல்லிப்பாவை கோயில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த கொல்லிப்பாவை தான் கொல்லிமலையை காத்து வர்றதா கூறப்படுகிறது. கன்னியாகுமரியில் கொல்லிப்பாவைக்கு 8 கோயில் இருந்ததாக சொல்லப்படுது. கடல்கோள் ஆழிப்பேரலையில் எல்லா கோவிலும் அழிஞ்சிட்டதாகவும் இது ஒன்று மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கோவிலுக்கு போகிற வழியில் நாகதேவதைகளை வழிபடுறதுக்கான இடம் இது. ஒரு பக்கம் முழுக்க ஆறு, சுற்றிலும் மரம் செடி கொடி, நடுவில் நடைபாதை அப்படின்னு பார்க்கவே அழகாக இருக்குது. இங்கே காவல் தெய்வங்கள் நிறைய இருக்கின்றன. கன்னியாகுமரியில் இன்றைக்கும் பாவைக்கு விழா எடுக்கிறாங்க. மரப்பாவை விழா, மூங்கில் பாவை விழா, இஞ்சி பாவை விழா அப்படின்னு பல பேரில் இது அழைக்கப்படுது. இது பத்ரகாளியம்மன். இந்த கொல்லிப்பாவை கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. இது சோழர் காலத்து குடைவரை கோயில் வகையை சார்ந்தது. முன்னாடி இந்த கோயிலுக்கு போகணும்னா மலை மேலே ஏறி தான் போகணும். இப்போ தான் படிக்கட்டுகள்லாம் சமீபத்தில் அமைச்சிருக்காங்க. விநாயகரை வணங்கிட்டு உள்ளே வந்தால் இதுதான் கொல்லிப்பாவை. இதன் வலது பக்கமும் ஒரு சின்ன சிலை இருக்குது, அது காவல் தெய்வம். இங்கே ஒரு பகுதியில் குட்டி குட்டி கல் நிறையா இருக்குது. அதே மாதிரி சூலாயுதத்தில் துணி எல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சின்ன சின்ன கல் இப்படி வச்சுட்டு போகிறாங்க. பிரிஞ்சிருக்க கணவன் மனைவிமார்களும் உபாகத்து பெற்றவர்களும் ஒன்று சேர்றதுக்காக இங்கே அம்மனை வேண்டிக்கிட்டு இதில் துணி கட்டுறாங்க அல்லது ஃபோட்டோ வைக்கிறாங்க. தங்களுடைய வேண்டுதல்களில் சீட்டில் எழுதி இப்போ வச்சுட்டு போகிறாங்க. பல பிரபலங்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டில் இருந்தும் நிறையா பேர் இங்கே வந்துட்டு போகிறதா கேள்விப்பட்டோம். வெளியே வர்றப்ப ஒரு பெரியவரும் பல மருந்து ஜாமான்களை வித்துட்டு இருக்காரு. சாப்பிட்றது சரி, பெண்களுக்கு உதிர வெள்ள ஓட்டம் அதிகமாக இருந்தால் அதே மாதிரி சீரகம் ஏதாச்சும் ஆட்டுப்பால் கலந்து கொடுத்தா நின்றுடும். அவ்வளோதான், ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாப்பிட வச்சிங்கன்னா நின்றுடும். அவ்வளோதான். ஓகே ஓகே. எல்லா குழந்தைகளுக்கு வீட்டில் தெய்வத்துக்கெல்லாம் காட்டுறது, புகை காமிக்கிறது, ஏதோ தீப கட்டுறதுக்கு இந்த பால் தான் பால் சாப்பிட்றாங்க. அது டிஸ்டி பூங்கிறது, தேவதாரு பூன்னு சொல்கிறது. வீட்டுக்கு கிடைக்க வாசப்படையில் கட்டி தொங்க விடுறது. இது இது அந்த கருப்பு கட்ட அது டிஸ்டி வெங்காயம். அது எப்போது கூட 50 வருஷம்னாலும் கிடக்காது, கெட்டு போகாது. இது வந்து காப்பி கொட்டை, காப்பி வச்சு சாப்பிட்றது. இது வந்து அது தெரியுது. இதை கடுக்கான்னு போட்டிங்களா, இதில் அப்படியே பிடிச்சிங்கன்னா மொத்தமாக சரி வச்சு அந்த வரிசை லைனாக பாரு எல்லாம் இருக்கிறத பிடிச்சிக்கோங்க. அது இது இந்த கல், இது ஆணக்கடைச்சி கொட்டைன்னு சொல்கிறது. ஆணக்கடைச்சி கொட்டைன்னு சொல்கிறது. இது வந்து ஜாதிக்கா, இது வந்து கடுக்கான்றது. அந்தாண்ட சாம்பிராணி கொட்டைங்கிறது. நான் கேட்டது கருங்காலி கட்டையை பற்றி. கடைசி வரையும் அவர் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. அடுத்து நாங்கள் போனது நம்ம ஃபால்ஸ். இதில் பெருசாக நீர் வரத்து இல்லை. டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னாங்க. நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்லேருந்தே அதை அழகாக ரசிச்சுட்டு வந்தாச்சு.
அடுத்து நம்ம சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலே இருந்தது. இது கொல்லிமலை வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருது. இந்த வியூ பாயிண்டில் மேலே ஏறி பார்த்தா கொல்லிமலையினுடைய அழகை முழுசாக ரசிக்கலாம். பனி குளிர் நிறைய இருக்குது. இந்த இடத்துலையும் மிளகு, கிராம்பு, பட்டை இந்த மாதிரி இது வந்து விற்பனைக்கு இருக்குது. காஃபி, ஏலக்காய், தேன் இது மாதிரி பொருட்களும் கிடைக்குது. ஸ்நாக்ஸு வந்து இங்கே கிடைக்கும். இது மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி தான் வியூ பாயிண்ட்டு போய் பார்க்க முடியும். இங்கே பனி, அந்த மேகக்கூட்டம், மலை, சூரியன், பூக்கள் எல்லாமே அழகாக இருந்தது. A2S சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கி ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வாசல் பக்கத்திலே ஹோம்மேடு சாக்லேட்ஸ் விற்கிற கடை இருக்குது. மில்க் சாக்லேட்டு, ஆல்மண்டு, பிஸ்தா, டார்க் சாக்லேட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் சாக்லேட்டு, மற்றபடி வெரைட்டி சாக்லேட்ஸ் நிறையா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு போட் ஹவுஸு. எட்டுக்கை அம்மன் கோயிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. தின்னனூருங்கிற இடத்துல இருக்குது. இது என்ட்ரி டிக்கெட்டு 1 ஆளுக்கு 5 ரூபா. மோட்டர் போட் கிடையாது, பெடல் பண்ணி தான் நீங்கள் போகணும். 40 ரூபா அதுக்கு டிக்கெட்டு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஃபேமிலியோடு வரலாம், என்ஜாய் பண்ணலாம். கூட்டம் இங்கே அதிகம் இதுதான் அந்த போட் ஏறுற இடம். ஆனால் நாங்கள் போகலை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.